ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போ தான் உடனுக்குன அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கிற பழஞ்செடிங்க, ஒரு சாத்துக்குடி வெயிட் நம்பலாம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, எந்த செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டர் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் தான் வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கொரிய சார்ஜ்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு. நாங்கள் கொரிய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 160 வரும், 6 ரூபா ஒரு செடிக்கு. ஒரு பாக்ஸுக்கு 6 செடி வைக்கலாம், 160 வரும். நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோவில் ஓகேங்களா. நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. புதுசாக நம்மக்கிட்ட வாங்குறவங்க நம்மக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை மெசேஜ்னு கேட்டுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஒரு செடி ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரிய சார்ஜ் நீங்கள் தான் அங்கே பே பண்ணி எடுத்துக்கணுங்க ஓகேங்களா. இதுதான் பிடிச்சது. நீங்கள் 10 செடி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 12 செடி ஆர்டர் பண்ணிங்கன்னா 330 ரூபா வரும். அது அங்கே நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, புது புதுசாக வந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க பழஞ்செடியில் என்னென்ன பூவோட சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ஸ் இருக்கோ ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு செடி எந்த மாதிரி இருக்குன்னு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஒரு குளிஞ்சு பழம் தாங்க ஓகேங்களா. இது நல்லா பழுத்தா மட்டும் தான் உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். நீங்கள் அது காயை நீங்கள் ஒரு மீடியமான பழுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புளிப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. இதனால் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டமின் கண்டென்ட் நிறைய இருக்குது, வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கனால இந்த பழம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புளிப்பாக இருக்குது. யார் தம்பி இது வாயிலே வைக்கணும்னு சொல்கிறீங்க ஓகேங்களா. ஆனால் உடம்புக்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அதிகங்க இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நிறைய காய்கள் வைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட், நிறைய பிளான் எல்லாமே கிராஃப்டிங் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்களோடையும் இங்கே பாருங்கள் பூக்களோடையும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதுலேயும் பூக்கள் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. இப்போ பூக்கள் எடுத்துருக்குது, அழகாக எடுத்துருக்கு. நீங்கள் ஒரு டெரஸ் கார்டன் வைக்கலாம், இந்த சைஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு கொழிஞ்சு பழம் ஸ்வீட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். நிறைய காய்கள் வைக்கும், அவ்வளோ அற்புதம் பார்க்குறவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொன்னால் அவ்வளோ காய்கள் பிடிக்கும் ஓகே. நம்மக்கிட்ட வாங்க கஸ்டமருக்கு எல்லாருக்கும் எப்படி காய்கள் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் ஒரு பாட்லேயே வச்சுக்கலாம், ஒரு 15-15 க்ரோ பேக்கோ ஒரு 18-18 க்ரோ பேக்கோ வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ஸ்வீட் ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டாக் இருக்குது, புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வைக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துருக்குறதான் பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ் வந்து ரெட் கலருங்க, தாய்லாண்டு வெரைட்டின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒல்லாவோ சிகப்பு கலர் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒல்லா வந்து பிங்க் கலரு ரெட் கலர் ஒரு ரெண்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலரு உள்ள சிகப்பு கலர் இருக்கும் அந்த பழமே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க, எல்லாமே கிராஃப்டிங் இருக்குங்களா. இந்த பழம் வரதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 இயர் to 1.5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணால் இருக்கலாம், இல்லை 6 மாதத்தில் கூட பூ எடுக்கலாம். அதோட மெச்சூரான வளரத்தை பொறுத்து வைக்கங்களா. மினிமம் 1 இயரில் உங்களுக்கு வந்து ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை நீங்கள் பெருசாக வளர்ந்து போனால் நீங்கள் வந்து கட் பண்ணி விடணுங்க ஓகேங்களா. கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கள் பூக்கள் எடுக்கும். ஒரு பெரிய ஆரஞ்சு பழம், ஒரு பூசணிக்காய் சைஸில் ஒரு ஆரஞ்சு பழம்னு சொல்லலாம். இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க பப்ளி மாசு பொம்புடி மாசுன்னு நல்லா சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, மாடி தோட்டத்தில் ஓகே தான் வச்சுக்கலாம். இதில் இலையை பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் பிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பப்ளி மாசுங்க. இந்த இலையை பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கனால இந்த லீஃப் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு செடியோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா தாய்லாண்டு வெரைட்டி, இது பார்த்தீங்கனாவே தெரியும் பிளான்டோட ஹைட்லேருந்து எல்லாமே பாருங்கள், எல்லாமே கிராஃப்டிங். இந்த கிராஃப்டிங் கீழே வரதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியுதுல, ஒன்றுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வளர விட்றாங்க. இந்த சைட்லேருந்து வரது மட்டும்தான் செடி, இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்த்துங்க. செடி பாருங்கள் துளிர் வருதுங்களா, இது ஒடிச்சிடணும் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே பாருங்கள் இது எல்லாமே கிராஃப்டிங் வரதுனா கட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்காங்க. செடியோட ஹைட் பார்த்திங்கன்னா 1.5 to 2 இருக்குது. பிளான்ட் சூப்பராகவே இருக்குது, நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம், நிலத்தில் வைக்கிறோம் வைக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். நீங்கள் அடுத்து பார்க்குற செடி தான் பார்த்திங்கன்னா சாத்துக்குடிங்க, ஒரு சூப்பரான நாக்பூர் சாத்துக்குடின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட் இருக்கும் ஓகேங்களா, 4 அடி இருக்குது. நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த சாத்துக்குடி பார்த்திங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சிங்கன்னா என்னி 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும். இப்போயே கூட உங்களுக்கு ஈல்டிங் வரலாம், ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ மெச்சூரான பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள். தண்டுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மெச்சூராக இருக்கும் ஓகேங்களா. ஸ்டம் எல்லாமே பாருங்கள் நல்லா துளிர் வந்து. நம்மக்கிட்ட வாங்க மேக்ஸிமான பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆரஞ்சு சாத்துக்குடியில் காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா. அதுவும் 1 by 1 வீடியோ போடுறேன். இந்த நாக்பூர் சாத்துக்குடி போகிறத வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா செடிகள் இருக்குது. புக் பண்ணுறவங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வைக்கலாம், இன்னும் டெரஸ் கார்டனில் வைக்கலாம், இல்லை தோட்டம் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நிலத்தில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சிங்கன்னா ஒரு 1 இயரில் நிறைய காய்கள் வரும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறதும் ஒரு 50 லிட்டர் ரொம்ப ஒரு 24-24 க்ரோ பேக்கோ இல்லை 18-18 க்ரோ பேக்கோ அப்படி வைக்கணும். ஒரு 24 சைஸ் இல்லைனா ஒரு பாட்டு ஓகேங்களா, இந்த மாதிரி வைக்கணும் ஓகேங்களா. ஒரு ட்ரம்லேயே இந்த மாதிரி வச்சுக்கணும் மட்டும் தான் நல்லாயிருக்கும். செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு சில பிளானில் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள், பார்த்திங்கன்னா சாத்துக்குடி பூ எடுத்துருக்கு பாருங்கள். இங்கேயும் சாத்துக்குடி பூ எடுத்துருக்குது, இங்கேயும் பாருங்கள் அவ்வளோ அற்புதம் பூ எடுத்துருக்கு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக. ஒரு 5 பிளான்ட் அந்த மாதிரி தான் பூக்கள் எடுத்துருக்குது. பூ இருக்கிற பிளான்ட் பார்த்திங்கன்னா செடிகள் வந்து சுமாராக தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்திங்கன்னா பாருங்கள்
இந்த செடியை பாருங்கள், பூ ஒன்று தான் இருக்கும் செடியோட சைஸ் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு அவன் பூவோட கட்டுறதுக்கான பூவான பதில் பாருங்கள். பூ இல்லாத செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெச்சூராக இருக்கும், ஏன்னா வந்தோடனே உங்களுக்கு அடுத்து பூ வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பூ காயெல்லாம் இருந்தாலையும் கொட்டி போயிடும். பூ இல்லாத செடி வாங்கினீங்கன்னா பூ வந்துடும். ஓகேங்களா, செடிகள் பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது. சாத்துக்குடி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், நாக்பூர் சாத்துக்குடி. நீங்கள் அடுத்து பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஊட்டி ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஆப்பிள் பியர். ஓகேங்களா, ஒரு இலந்த பழம். இந்த இலந்த பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரு க்ரீன் கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மெக்கச்சக்கமான காய்கள் தருங்க. எல்லாருக்குமே காய்கள் வந்திருக்கு, நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக வாடி வந்தால், ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இது கல் மாதிரி இருக்காங்க, மண் லைட்டாக வாடி வந்தாலும் ஒன்றாகாதுங்க. இதில் இலை கொட்டி புது துளிர் வந்துடும். நீங்கள் டெரஸ் கார்டன் வைக்கணும்னா ஒரு 14x18 க்ரோ பேக்கு, இல்லைனா ஒரு 24x24 க்ரோ பேக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். சூப்பராகவே நிறையா வந்து காய்கள் வைக்கணும், அவ்வளோ அற்புதம் இனிப்பாக இருக்கும். ஒரு பேரிக்காய் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஊட்டி ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரட்டி தான் இது. செடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பிள் பேர் வந்து க்ரீன் அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்த நெக்ஸ்ட் ரெட்டு போகும். நீங்கள் அடுத்து பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வேட்னம் பழங்க. வேட்னம் பழம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் காய்க்கும், ஆல் சீசன் பழம்னு சொல்லலாம். இது ஒரு சூப்பரான வெரைட்டி பழங்க. ஓகே, ஆனால் பழாலே நல்லா டேஸ்ட்டான விரலாம்னு சொல்லலாம். ஏன்னா பழாலையும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ரகம் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த பழம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஈல்டு தருங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் to 1 year 1.5 years உங்களுக்கு ஈல்டு தரும். நமக்குன்னு உங்களை கஷ்டமர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் போட்டிருக்காங்க, பெரிய பெருசாக நல்லா காய்கள் வச்சிருக்கு மாடித்தோட்டத்திலே. நல்லா நீங்கள் வந்து ஒரே ஒரு காய் விட்டால் போதும், நிறைய காய்கள் வைக்கும். அதில் ஒரு காய் விட்டிங்கிற போது நல்லா பெருசாக வளருங்க. மினிமம் ஒரு 1 year கழித்து நீங்கள் விட்டிங்கன்னா மட்டும் தான் நல்லா வளரும். நீங்கள் எடுத்தோடனே காய்கள் இப்போ கூட வைக்கும், 3 மாதத்தில் கூட உங்கள் காய்கள் எப்போனா எடுக்கலாம். நீங்கள் அப்போ காய்களை வந்து அதே விட்டிங்கன்னா செடிகள் வளர ரொம்ப க்ரோத்தாக இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு. நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம், ஒரு பெரிய ட்ரம்மு ஒரு 50 லிட்டர் 200 லிட்டர் ட்ரம் ரெண்டாக அறுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக காய்கள் வரும். நீங்கள் நிலத்தை வைக்காலும் நீங்கள் குயிக்காக ஈல்டு வரும். ஓகேங்களா, வேட்னம் பழம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது. புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வைக்காங்க. செடிகள் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க, எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் பழம். நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் ரெட்டுங்க. ஒரு ரெட் கலர் இலந்தான்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா முட்கள் இருக்குங்க, கொக்கி போல் ஒரு முள் இருக்கும், பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கா. இலை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து காஷ்மீர் ஆப்பிள் பியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்பாங்க தம்பி ஃபோன் பண்ணி காஷ்மீர் இது இலந்ததானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சீமை இலந்தன்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் ஆப்பிள் பியர். இலையை பார்த்தீங்கன்னா உடனே இருக்கும். செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு தோட்டம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் ஏதோ வைக்கணும் நமக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வைக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஆப்பிள் பழம் மாதிரி, ஒரு ஆப்பிள் பழத்தே ஒரு குட்டி ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, பேரிக்கை மாதிரி நல்லா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்னு சொல்லலாம். ஓகே, அந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், ஒரு மாடி தோட்டத்தில் வைக்கிறதா ஒரு 14 inch பாட்டு, இல்லைனா ஒரு 16 inch பாட்டு வச்சிங்கன்னா போது சூப்பராகவே வளரும். இல்லை நம்ம நிலத்தில் வச்சு மார்க்கெட் பண்ணுறாலும் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். ஆனால் இது பூ எடுக்கும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூ வந்து நல்ல வாசம் வரும், தேன் பூச்சியோ இல்லை புழுவோ எல்லாமே வரத்தான் செய்யும். அந்த தேன் நிறைய இருக்கனால தேன் பூச்சி நிறைய வருங்க. ஓகேங்களா, புழு வைக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சுக்காங்க. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் பழம். இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் மேங்குங்க. கருப்பு மாஞ்சன்னு சொல்லலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையை துளிரே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கருப்பாக வருது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 years உங்களுக்கு ஈல்டிங் வந்துடும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா, மாஞ்செடி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், உங்களுக்கு மாங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரி மாங்காயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. மாங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குது. எல்லாமே ஒரு வீடியோ போட போகிறேன், நீங்கள் அப்போ நீங்கள் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா, பிளாக் ஸ்டோன் மேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான செடிகள் இருக்குது, நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம். மாடி தோட்டத்தில் வைக்கிறதா வச்சுக்கலாம், ஆனால் வந்து பெரிய ட்ரம்மாக வைக்கணுங்க. நீங்கள் குச்சிதான் சின்னதாக வச்சு வளர்க்கலாம், ஆனால் காய்கள் வரது டவுட்டு. ஒரு நிலத்துலையோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு காய்கள் வரும். ஓகேங்களா, பாருங்கள் சூப்பராக இருக்குது செடிகள் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும். ஓகே, பிளாக் ஸ்டோன் மேங்கோ கருப்பு மாஞ்செடி சொன்னக்கூடிய ஒரு மேங்கடி. இந்த மாதிரி ரேரான வெரைட்டி எல்லாமே நமக்கு கிடைக்கும். வாங்க அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷனோட செஞ்சுக்கலாம். பாய் பாய்.